வணக்கம் நேர்களே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவும் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி நான் நினைக்கின்றேன் நாங்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து ஒரு தலைப்பில் நாங்கள் மூன்று பாகங்கள் செய்ததாக சரித்திரமே இல்லை ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக இரண்டாவது வாரத்தை தொடர்ந்து இப்பொழுது மூன்றாவது வாரத்தில் உங்களை நாங்கள் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களில் ஒரு சிலவற்றை நாங்கள் எப்படி தவறாக புரிந்திருக்கின்றோமா அந்த புரிதலை கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் விரிவுபடுத்துவதற்காக வேத ஆராய்ச்சியாளர் போதகர் எம்எஸ் வசந்தகுமார் இன்றும் கலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் அவரையும் வரவேற்றுக்கொண்டு நாங்கள் இன்று தொடர்வோம் வணக்கம் பாஸ்டர் வணக்கம் பாஸ்டர் நாங்கள் தொடர்ச்சியாக இப்போ ரெண்டாவது வாரத்திலிருந்து மூன்றாவது வாரத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் இன்னும் நிறைய வசனங்கள் இதில் எது உங்களை கேட்கறது எது உங்களை கேட்காம விட்டுறலான்றதுல வந்து கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கிறது தொடர்கின்றேன் மத்திய புத்திய புத்தகத்தில் தான் தான் அவர் நிறைய சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் என்ன சொல்கிறது புரியிறது புரியாத மாதிரியும் இருக்கிறது அதனால அந்த புத்தகத்தில் தான் இருக்கிறோம் இதில் வந்து ஒரு அற்புதத்தை பண்ணிட்டு இது வந்து யார்ட்டையும் வேணா போய் சொல்லி சொல்லிர வேண்டாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பொதுவாக ஒரு அற்புதத்தை செய்தோமே என்றால் அந்த அற்புதத்தை வந்து ஆண்டவர் பண்ணியிருக்கிறார் இல்லை இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்கின்றார் என்றது வந்து ம இன்னும் மக்களுக்கு சொன்னால் இன்னும் நிறைய மக்கள் விசுவாசிப்பார்கள் அது வந்து லாஜிக் ஒரு அற்புதத்தை செய்துவிட்டு அதை போய் வேறு யார்கிட்ட சொல்லாத என்று ஏன் அவர் சொல்லுகிறார் இப்ப இந்த ஒரு வசனத்தில் மாத்திரம் இல்ல இப்ப மத்த எட்டு நாளில் மாத்திரம் சுவிசேஷ புத்தகத்தை வாசித்துக் கொண்டு போனீர்கள் என்றால் பல இடங்களில் ஏசு கிறிஸ்து அற்புதத்தை செய்துவிட்டு என்ன சொல்கிறார் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கின்றார் குஷ்டரோகியை சுகப்படுத்திய போது மாத்திரம் குஷ்டரோகிக்கு சொல்றார் ஆசாரிய போய் காண்பி என்று சொல்கிறார் ஆனால் வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கின்றார் இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அந்த காலத்தில் மக்கள் அரசியல் ரீதியான ஒரு இல்லையெனால் அரசியல் ரீதியாக தங்களுக்கு ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விடுதலை வீரரை ஒரு அரசனை எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள் இதுதான் அந்த கிறிஸ்தவர்கள் மேசியா என்று சொல்கின்ற வார்த்தை மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதாவது தேவனால் அபிஷேகம் பண்ணி அனுப்பப்பட்ட ஒருவர் அவர் என்ன செய்ய போவார் பாலஸ்தீனாவை ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து தங்களுக்கு விடுவித்து கொடுப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த கால மக்கள் மத்தியில் இருந்தது இந்த விதமாக வருகின்ற மேசியா இல்லை என்றால் விடுதலையாளர் இப்போ பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்திருக்கும் போது உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் மக்கள் இந்த யூத ஜனங்களினுடைய மூதாதையர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் அங்கு அடிமைகளாக இருந்த போது தேவன் மோசே என்கின்ற ஒரு மனிதனை அனுப்பி மோசையின் மூலமாக அவர்களை விடுவித்து வேறொரு இடத்திற்கு கொண்டு வந்தார் அந்த விதமான ஒரு விடுதலையாளர் தான் எதிர்பார்த்தார்கள் இப்போ மோசையினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது மோசையின் மூலமாக நிறைய அற்புதங்கள் நடைபெற்றது வானத்திலிருந்து மண்ணா வந்தது பத்து வாதைகள் வந்தது செங்கடல் இரண்டாக பிளந்தது கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது இப்படி நிறைய அற்புதங்கள் எனவே வர இருக்கின்ற மேசியாவும்

ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுக்கின்றார் உணவு கொடுத்ததற்கு பிறகு அங்கு பதினான்காம் பதினைந்தாம் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு மறைந்து போகிறார் ஏன் மறைந்து போகிறார் என்றால் அவர்கள் வந்து தங்களை ராஜா மாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கிறார்கள் என்று அறிந்து மறைந்து போனார் என்றிருக்கிறது எனவே இந்த அற்புதத்தின் மூலமாக அவர்கள் எண்ணத்தை அவருடைய உள்ளத்தில் எழுந்த எண்ணம் என்னவென்று சொன்னால் ஐயாயிரம் பேர் ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்களை வைத்து இவ்வளவு பேருக்கு உணவு கொடுத்து விட்டார் உடனடியாக அவர்களுடைய மனதில் என்ன என்ன வந்தது என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாற்பது வருஷங்களாக மோசே வனாந்திரத்தில் அந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தபோது மானத்திலிருந்து மண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டது இதனால் அடுத்த நாள் அந்த அதிகாரத்தில் வாசித்தீர்கள் என்றால் இன்னும் திரளான மக்கள் வருகிறார்கள் இயேசு ஆனால் இயேசு அப்பமும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல நான் தான் வானத்தில் இருந்து இறங்கின ஜீவாப்பம் என்று சொல்கின்றார் தம்மை அவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் அதாவது என்றால் இயேசு தேவனுடைய ராட்சியத்தை குறித்து பிரசங்கித்தார் பரலோக பரலோகராட்சியம் தேவனுடைய தேவனுடைய ஆளுகை எனவே இந்த ஆளுகையை தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள் பரலோக பரலோகராட்சியம் சமீபமாயிருக்கிறது முதல் மூன்று சுவிசேஷங்களில் இயேசுவினுடைய ஆரம்ப செய்தியே அதுதான் பரலோக பரலோகராட்சியம் சமீபமாயிற்று எனவே தேவனுடைய ராட்சியம் வந்துவிட்டது சொல்லும்போது அதை ஆவிக்குரிய ஒரு அந்த மக்கள் எதிர்பார்க்காமல் அரசியல் ரீதியான ஒரு ராட்சியமாக எதிர்பார்த்தார்கள் ஆனால் எவ்வளோ ஒரு கொடூரமானது இல்லையா இப்போ அவர் மனிதராக தான் இந்த பூமிக்கு வந்தார் என்றால் மனிதர்களுக்குரிய எல்லா உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அவருக்கு இருந்திருக்கும் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை பண்ணிட்டு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க என்றால் மக்கள் எல்லாம் அரசியல் ரீதியான ஒரு ஒரு எங்களுடைய வந்துட்டாருன்னு வந்து தான் செய்ய வேண்டிய அந்த அர்ப்பணிப்பு செய்ய முடியாமல் போய்விடும் என்று ஒரு அது அதுதான கடைசி முக்கியம் என்னென்று சொன்னால் குறிப்பிட்ட நோக்கத்தோடு வந்தார் தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கும் மக்களினுடைய பாவத்திற்காக தம்மை பலியாக கொடுப்பதற்காக வந்தார் இதனால் தான் இயேசுவை கைது செய்ய வந்த போது பேதுரு அங்கு ஒரு மனிதனுடைய காதை வெட்டுகிறார் அந்த நேரத்தில் இயேசு சொல்றார் நான் இப்போது பிதாவை வேண்டிக்கொண்டால் ஆயிரக்கணக்கான தேவ தூதர்களை அனுப்பி எங்களை எல்லாம் பாதுகாப்பார் ஆனால் நான் அப்படி செய்வேன் இப்படி நிறைவேற வேண்டும் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியம் என்ன ஆகும் என்று சொல்கிறார் பிறகு இன்னொரு இடத்திலும் சொல்றார் எழுதியிருக்கிறபடியே மனுஷகுமாரன் போகின்றார் ஆனாலும் என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் இனிமேல் ஒரு நோக்கத்தோடு வந்தார் இப்ப இந்த அரசியல் ரீதியான மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் ரட்சகரை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் இயேசுதான் அரசியல் ரீதியான ரட்சகர் மேசியா என்பதை அறிந்து கொண்டால் உடனடியாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் கலவரங்களை தொடங்கி விடுவார்கள் ஏன்னால் இந்த விதமான காரியங்கள் அதற்கு முற்பட்ட காலத்தில் நடந்தது என்றால் சிலர் போலியான அற்புதங்களை செய்து நான் தான் மேசியா என்று சொல்லி சில காரியங்களை செய்ய கலவரங்கள் ஏற்பட்டது இப்ப கலவரங்கள் ஏற்படும் போது ரோம் அரசாங்கம் என்ன செய்யும் ராணுவத்தை அனுப்பி அந்த கலவரத்தை அடக்கும் போது அங்கு பொதுமக்களும் அதனால் கொல்லப்படுவார்கள் எனவே அந்த நாட்டினுடைய சூழ்நிலை ஒரு யுத்த கலமாக மாறி போய்விடும் இப்போ பேதாகமத்தின் ரெண்டு ஏற்பாடுகளுக்கும் இடைப்பட்ட காலத்திலும் இந்த விதமான காரியங்கள் ஒரு யுத்த சூழ்நிலையில வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரா இல்ல மேசியான்னு சொல்றாரது வந்து ரோம முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காது இருந்திருக்காது அதாவது இயேசு சிலுவையில் மறிப்பதற்காக வந்தார் இப்ப ஆரம்பத்திலேயே பிசாசி இயேசுவை சோதித்தபோது கூட அந்த சோதனைகளை அவர் மேற்கொண்டபோது அவர் சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் எல்லா ராட்சியத்தையும் உமக்கு தருவேன் என்று சொன்னாலும் இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் எல்லா ராட்சியமும் அவருடைய எது ஆனாலும் அவர் முதல் தடவை இந்த உலகத்திற்கு வந்தபோது பாவத்திற்காக மறிப்பதற்காக வந்தார் எனவே அதற்கு ஏற்ற சூழ்நிலை அங்கு காணப்பட வேண்டியது அவசியம் எனவே கலவரங்கள் வெடித்து அரசியல் ரீதியான நிலைமை மாற்றமடைந்தால் இயேசு எவ்விதமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விதமாக சிலுவையில் மறித்தாரோ அந்த விதமான மரணம் நடந்திருக்காது இதை தவிர்ப்பதற்காகத்தான் அவர் என்ன செய்கின்றார் தான் மே செய்த அற்புதங்களை அதாவது அவரை மேசியாவாக காண்பித்த அற்புதங்களை வேறு இடங்களில் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் தம்மை மேசியாவாக வெளிப்படுத்தினார் யோவான் நான்காம் அதிகாரத்தில் அது சமாரியாவில் இப்போ சமாரியர்களும் யூதர்களும் வெவ்வேறு வித்தியாசமான இனத்தவர்கள் சமாரியர்கள் மத்தியில் அந்த விதமான அரசியல் ரீதியான மேசியாவை குறித்த எதிர்பார்ப்பு இருக்கவில்லை அப்ப அவர்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக இல்லாவிட்டால் ஈர்ப்பதற்காக அப்படியா இல்லை எதற்காக அவர்களுக்கு இல்லை அவர்களினுடைய அரசியல் அவர்களுடைய சரித்திரம் வித்தியாசமானது யூதர்களுடைய சரித்திரம் வித்தியாசமானது எனவே அரசியல் ரீதியான எதிர்பார்ப்பு இல்லாத இடத்தில் அவர் தான் யார் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார் யோவன் நான்காம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அதனால் ஏனைய இடங்களில் கடைசியில் தான் அவர் தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றார் எனவே ஒரு நோக்கத்தோடு தான் அதை சொல்ல வேண்டாம் என்று சொல்கின்றார் என்னை பின்பற்றுங்கள் இது தமிழில் எப்படி எழுதியிருக்குன்னு தெரியவில்லை இறந்த போனவங்களில் வந்து அவங்களே லெட் த டெட் பெரி த டெட் என்ற வசனம் மத்தையோ எட்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது மத்தையோ நான் நினைக்கிறேன் அது

மறித்துப்போனவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கூட செய்ய விடாமல் அவனை தடுக்கின்றாரா என்கின்ற ஒரு கேள்வியும் எனக்குள் எனக்குள் மாத்திரமல்ல எனக்குள் மாத்திரமல்ல இது இந்த வேதாகமத்தை விமர்சிக்கின்ற பலர் அந்த விதமான கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள் வேதாகமத்தை நாம் வியாக்கியானம் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட முறை இருக்கிறது அதாவது ஆரம்பத்தில் நாம் எல்லாவற்றையும் லிட்டரலாக சொல்லர்த்தமாக எடுப்போம் இது எல்லா மொழியிலும் அப்படித்தான் ஆனால் அந்த விதமாக சொல்லர்த்தமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது அர்த்தம் பொருத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த குறிப்பிட்ட ஒரு சொல் இல்லை என்றால் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லர்த்தமாக அல்ல அதாவது லிட்டரலாக அல்ல ஃபிகரேட்டிவாக இருக்கு உருவகமாக இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு மனுஷனை பார்த்து உன் மண்டலன்னா களிமண்ணா என்று கேட்டா சொல்லர்த்தமாக அந்த மனிதனுடைய தலைக்குள் களிமண் இருக்கின்றது என்ற அர்த்தத்துல நான் சொல்லல இல்லைன்னா நெஞ்சன்னா கல்லா

இப்ப யூதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒருவன் மறித்தால் பிரேதத்தை அன்றைய தினமே அடக்கம் பண்ணி விடுவார்கள் சரி இப்ப அதனால இப்ப இந்த விதமான ஒரு பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சரி சரி இப்ப அவன் என்னத்திற்காக கேட்கிறான் என்று சொன்ன அவன் என்ன என்ன சொல்கிறான் என்றால் அந்த மனிதன் என்றால் இயேசுவுக்கு அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்த எல்லா காரியங்களுமே நன்றாக தெரிந்திருந்ததன் நிமித்தமாக தன்னுடைய தந்தை தகப்பனார் மறித்ததற்கு பிறகு அவர் இன்னும் மறிக்கல அவர் மறித்ததற்கு பிறகு உண்மை பின்பற்றி வருகிறேன் உயிரோடு இருக்கிறவரை வந்து அடக்கம் செய்து விட்டு அந்த காலம் வரும் பொழுது அதை என்னுடைய உலக கடமைகள் எல்லாம் முடித்துவிட்டு ஏன் அவன் அப்படி சொல்றான்னு சொன்ன அந்த காலத்தில் ஒரு தகப்பன் மறித்ததற்கு பிறகுதான் தகப்பனுடைய சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு வரும் வணக்கம் நேர்களை விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாங்கள் தொடர்கின்றோம் பைபிளம் கிறிஸ்துவ நிகழ்ச்சியில் நாங்கள் இப்பொழுது மத்தியோ புத்தகத்திலிருந்து இந்த இறந்து போனவர்களே அவர்களுடைய இறந்து போனவர்கள் அவர்கள் அவர்களே அடக்கம் பண்ணிட்டு போ போட்டோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது என்னை பின்பற்றி வா என்ற இருக்கின்ற அந்த மகத்தையும் இருபத்தி ரெண்டுன்னு நம்புகின்றோம் அந்த வசனத்தில் வந்து என்ன உள் அர்த்தம் இருக்கிறது ஏன் ஆண்டவர் வந்து அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது கேட்கக்கூட சா அடக்கம் கூட பண்ண முடியாதான்ற கேட்குற அளவுக்கு இந்த வசனம் ஏன் இருக்கிறது என்றதுக்கு பாஸ்டர் இப்பொழுது எங்களுக்கு பதில் விளக்கம் சொல்லி கொண்டிருக்கின்றார் ஆம் சரி இப்பொழுது அவருடைய தந்தை உயிரோடு இருக்கின்றார் இறந்ததற்கு பிறகுதான் அவர் அடக்கம் செய்ய முடியும் உலக கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஆண்டவர் பின்னாலே இயேசு கிறிஸ்துவ பின்னாலே நான் வருகின்றேன் என்று சொன்னார் என்னால் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் இயேசு ஒரு இடத்துல இருக்கல பாலஸ்தீனாவில் எல்லா இடத்துக்கும் போய்கொண்டதால் அவரை பின்பற்றியவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போனார்கள் அவருடைய சீடர்கள் எல்லாம் மீன்பிடி வலைகள் வள்ளங்கள் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு போனார்கள் அப்போ இவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி போவதற்கு அவகாசம் கேட்கின்றார் அதனால்தான் இயேசு சொல்கிறார் மரித்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி வா என்று மத்தையும் எட்டு இருபத்தி ரெண்டில் சொல்கிறார் இப்போ மறைத்தோர் எப்படி மறித்தோரை அடக்கம் பண்ண முடியும் என்றது நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி இப்ப இந்த இடத்தில் மறைத்தோர் என்பது சரீர சரீரப்பிரகாரமாக மரித்தோரை குறித்து சொல்லல ஆவிக்குரிய பிரகாரமாக மரண மூலமொழியில் பாவித்த சொல்லில் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா இல்ல மூலமொழியில் பாவித்த சொல்லில் வித்தியாசம் அல்ல அவர்கள் மரணம் என்ற வார்த்தையை மூன்று விதமான அர்த்தத்தோடு உபயோகிப்பார்கள் இப்போ ஒன்று சரீரப்பிரகாரமான மரணம் அதாவது சரீரத்தில் இருக்கின்ற ஆவி இல்லைனால் ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிந்து போவது சரீர சரீரப்பிரகாரமான மரணம் இன்னொரு விதமான மரணம் ஆவிக்குரிய மரணம் என்ன மரணம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே பிரிவு. அவர்கள் மொழியில் அவர்களுடைய சிந்தனையில் எனவே ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லும்போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற பிரிவு. மூன்றாவது அதனால் தான் ஆதாம் ஏவாள் முதல் மனிதர்கள் பாவம் செய்தபோது பிரிந்தார்கள். என்ன நடந்தது? தேவன் என்ன சொன்னார்? சாகவே சாவீர்கள்.

மரணத்தை குறிக்கிறது அதாவது தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே உறவு இல்லாத நிலையில் இருப்பவர்கள் இன்றைய மொழி வழக்கில் சொன்னால் ரட்சிக்கப்படாதவர்கள் என்று என்ற வார்த்தை கிறிஸ்தவத்தில் என்றால் இப்பவே வர்றதுனாவா எனக்கும் ஆண்டவருக்கும் எனக்கும் இல்லாத அதாவது அவருக்கும் ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் இல்லாத உறவு இல்லாதவர்கள் அவங்க அவங்களே பாத்து அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே அவர்கள் ஆவியான ரீதியில அவங்க இல்ல அவங்க இறந்துட்டாங்க இறந்ததுக்கு சமம் அப்படிப்பட்டவர்கள் சமம் என்றல்ல அந்த உறவு நிலையை வைத்துதான் அந்த விதமாக சொல்லப்பட்டிருக்கு என்றால் தேவனோடு மறுபடியும் உறவை ஏற்படுத்தி கொண்டவர்கள் என்ன விதமாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறைத்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்தார் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு உறவு ஏற்பட்டிருக்கிறது அந்த பிரிந்து போன உறவு இயேசுவின் இயேசுவின் மூலமாக மூலமாக மறுபடியும் ஏற்பட்டிருக்கிறது எனவே மற்றவர்கள் இப்ப இயேசு உண்மையா என்ன சொல்றாங்கன்னா அதாவது இயேசு உண்மையாக என்ன சொல்கிறார் என்றால் அவ்வளவு காலம் நீ என்னை பின்பற்றி வருவதற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ என்னை பின்பற்றி வா சரி இப்பொழுது நவீன காலத்தில் இதை வந்து நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேணும் எல்லாருக்கும் கடமைகள் எல்லாம் இருக்கு சில பேருக்கு இருக்கிறது நான் ஏதாவது ஊழியம் பண்ண வேண்டும் ஏதாவது பண்ணனும் ஹியூமனிடேரியன் கோர்ஸ் பண்ணும் சோஷியல் கோர்ஸ் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு இருக்கு அதே பார்வையில் இப்பொழுது அவர் வந்து அவருடைய கடமைகளை முடிக்கணும்னு நினைச்ச மாதிரி நிறைய பேர் சில பெற்றோர்கள் சொல்வார்கள் பிள்ளைகளுக்கு உன் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு வீடெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு முடிஞ்சா ஊழியம் ஏதாவது பண்ணு இல்லை கணவர் மனைவிகளுக்குள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு ஒன்று இல்லை இன்னொருவர் வந்து ஊழியம்னு வரும்பொழுது ஆ வீட்டை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு பிள்ளைங்களுடைய கிராஜுவேஷன் பார்த்து கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வேணும்னா நாங்கள் ஊழியம் ஏதாவது பண்ணலான்னு இந்த மாதிரி இல்லை இங்கு முக்கியமாக இயேசு என்னத்தை சொல்கிறார் என்றால் அவன் அந்த நேரத்தில் ஆண்டவரை பின்பற்றி வருவதை குறித்து சொல்கின்றான் இப்போ இதனுடைய அர்த்தம் தகப்பனுக்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமைகளை அவன் செய்யக்கூடாது என்பதல்ல இப்ப நம்ம தனியாக ஒரு வசனத்தை மட்டும் எடுக்க கூடாது முழு போதனையையும் நாம் பார்க்கணும் இப்ப இவன் தகப்பனுடைய சொத்தை தான் சுவீகரித்துக் கொண்டதற்கு பிறகு இயேசுவை பின்பற்றலாம் என்கின்ற நோக்கத்தோடு இருந்ததன் நிமித்தமாக இந்த விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் அனுபவிச்சுட்டு எல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசில இன்றைக்கும் நிறைய பேர் சொல்வார்கள் இப்ப வாலிப வயசு எல்லாத்தையும் அனுபவித்துட்டு இதெல்லாம் சாக போகிற நேரத்துல தெய்வத்திடத்துல வருவோம் சில விதமான ஒரு சூழ்நிலை வருமோ இல்லையோ என்பது கூட தெரியாது ஆனால் நீங்கள் அந்த விளக்கமாக கேட்ட நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் முதல் இடம் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டாவது குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் மூன்றாவது தான் இந்த ஊழியங்கம் இப்ப இந்த ஒழுங்கு முறையை அனைகர் தவற விட்டு விடுகிறார்கள் முதலிடம் தேவனுக்கு கொடுக்கிறார்கள் அது எல்லாரும் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன முதலாவது நாம் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் இப்ப இரண்டாவது இடம் குடும்பத்திற்கா ஊழியத்திற்கா இதுல நிறைய பேர் ஊழியத்திற்கு தான் கொடுக்கின்றார்கள் இதன் நிமித்தமாக நிறைய பேருடைய குடும்பங்களில் நான் பார்த்த காரியம் என்ன நடக்கிறது அந்த குடும்ப உறவுகளில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது இப்போ ஆண்டவர் தானே சொல்றார் ஏதாவது ஒரு ஊழியம் என்றால் அவர் தானே கட்டளை இடுகிறார் இது செய் இது செய்ய வேணாம் இல்லை இது இந்த ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன் என்னவாக இருந்தாலும் அப்படி என்றால் அவருடைய காரியத்தை தானே செய்கிறோம் ஏன் அதை முதன்மைப்படுத்தக்கூடாது இப்போ அவருடைய காரியத்தை தான் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் மனிதன் என்ற ரீதியில் நமக்கு பல்வேறு விதமான பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார் அதாவது இப்போ ஒரு பிள்ளையாக இருக்கும்போது பிள்ளை தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து வேதம் சொல்கிறது பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் பெற்றோரை கவனிக்க வேண்டும் அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களை தள்ளிவிடக்கூடாது அவர்களை பார்க்க வேண்டும் இதற்கு நான் நல்ல ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சொல்லுங்க இப்ப யோவான் என்கின்ற சீடன் இயேசுவினுடைய பனிரெண்டு சீடர்களில் யோவான் என்கின்ற சீடனை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்போசுடைய நடவடிக்கைகள் புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவருடைய ஊழியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் எருசலேம் நகரத்தில் இருந்து ஊழியம் செய்கின்றார் சபையினுடைய சரித்திர குறிப்புகள் பாரம்பரிய குறிப்புகள் எல்லாவற்றையும் பார்த்தோம் என்று சொன்னால் இயேசுவினுடைய தாய் மரியால் மரணமடையும் வரைக்கும் இந்த யோவான் எருசலேம் நகரத்திலேயே தான் இருந்திருக்கிறார் அதற்கு பிறகுதான் அவர் என்ன செய்திருக்கிறார் அந்த இடத்தை விட்டு வேறு பிரதேசங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக சென்றார் ஏன் இப்படி சென்றார் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்கும் போது தன்னுடைய தாயாரை இந்த யோவானிடத்தில் தான் ஒப்புக் தாயாரை கவனிக்க வேண்டிய அந்த பொறுப்பு அந்த சீடனுக்கு கொடுக்கப்பட்டது அவரும் ஒரு அப்போஸ்தலன் இப்ப வேதத்தில் பல புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார் ஒரு சுவிசேஷ புத்தகம் மூன்று நிருபங்கள் துருக்கியில் இருந்த இன்றைக்கு துருக்கி என்கின்ற பிரதேசத்தில் அந்த காலத்தில் இருந்த ரோம சாம்ராஜ்யத்தின் சின்ன ஆசியா என்கின்ற மாகாணத்தில் இருந்த ஒன்பது சபைகளுக்கு அவர் தான் தலைவராக இருந்தார் இதெல்லாம் பிற்காலத்தில் தான் அவர் இருந்தது அவர் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம் எனக்கு நிறைய ஊழியம் இருக்கு நிறைய வேலைகள் இருக்குது இது என்னுடைய தாயும் என்னுடைய தாயும் இல்லை தானே கொண்டு விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த குடும்ப ரீதியாக மனித உறவுகளுக்கிடையே இருக்கின்ற பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்திருக்கிறார் மரியாலை தன்னுடைய சொந்த தாயை போல பாவித்து கவனித்து வந்திருக்கின்றார் இங்க நிறைவாக அந்த சுருக்கமாக சொல்ல முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் பதினைந்தாவது அதிகாரத்துல இங்கே ஒரு வசனம் இருக்கிறது பதினைந்து இருபத்தி ஆறாவது ஆமாம் இருபத்தி ஆறாவது வசனம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறில் பிள்ளைகளிடம் அப்பத்தை எடுத்து அப்ப துண்டு துண்டுகளை நாய்க்குட்டிகளுக்கு நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது இட் இஸ் நாட் ரைட் டு டேக் த சில்ட்ரன்ஸ் ப்ரெட் அண்ட் டாஸ் இட் டு த டாக்ஸ் ரொம்ப விநோதமான ஒரு பழமொழியா இல்ல இது ஏன் இப்படி இது அந்த காலத்துல பழமொழியாகவும் மொழியாகவும் உபயோகிக்கப்பட்டது ஆனால் நீங்க அந்த தனி அந்த வசனத்தை மட்டும் எடுத்ததுனால அது எந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் கடுமையாக பலருக்கு தென்படுகிறது என்பது உங்களோட பார்வையில படலை என்னால் ஒரு காணானிய இயேசு இடத்துல வந்து உதவி கேட்கும் போது இயேசு இந்த காரியத்தை சொல்கின்றார் இயேசு என்ன என்றால் அந்த காணானிய பெண் தன்னுடைய பிள்ளையை சுகப்படுத்தும்படி கேட்டபோது பிள்ளைகள் முதலில் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நாய்க்குட்டின்னு சொல்றாங்க வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள் இந்த குட்டி என்ற வார்த்தையையும் சேர்த்திருக்கிறார்கள் என்ற வார்த்தை சரியான மொழி பெயர்ப்பல்ல இப்ப ஆஹ் இப்ப நாய்கள் என்று சொல்லும்போது அவர்களுடைய மொழி வழக்கில் ரெண்டு வித்தியாசமான இளைஞர் பல வார்த்தைகள் இருந்தது இப்ப நம்ம தமிழ்ல கூட சொல்லும் தெருநாய் நாய் தெருவுல சுத்தி கோஷன் அந்த வீட்ல செல்லமா வளர்க்கிற கட்டு நாய் இப்ப இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா டாக்ஸ் இப்போ பப்பீஸ் சொல்லுவோம் அந்த பப்பி என்று சொல்ற அந்த விதமான செல்லமா வளர்க்குற அப்ப குழந்தைக்கு கூட கொடுக்கறதுக்கு கொடுக்க சாப்பாடு பப்பிக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றான் இல்ல அப்படி இயேசு என்னத்தை சொல்ல அங்க முற்படுகிறார் என்றால் என்றால் தம்மை சுற்றி இருந்த யூத ஜனங்களுக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்க முற்படுகின்றார் அதாவது அந்த காணானிய பண்ணினுடைய விசுவாசம் யூத ஜனங்களுக்கு கூட இல்லாத அளவுக்கு அந்த கானானிய பெண்ணிடத்தில் விசுவாசம் இருந்தது என்பதை இதன் மூலமாக காண்பிக்கின்றார் எப்படி காண்பிக்கிறார் என்றால் அதற்கு பிறகு அந்த பெண் என்ன சொல்கிறார் என்றால் உண்மைதான் அதாவது பிள்ளைகள் சாப்பிடும் போதே நாய்க்குட்டிகளும் என்ன செய்யுமாம் கீழே விழுகிற துணிக்கைகளை பொறுக்கும் என்று சொல்கிறார் இப்ப இயேசுவினுடைய ஆரம்ப வார்த்தை முதல்ல பிள்ளைகள் சாப்பிடட்டும் அதுக்கு பிறகுதான் மற்ற வீட்டில் வளர்க்கிற இது வீட்டில் வளர்க்கின்ற பிராணிகளுக்கு உதாரணமாக அங்க ஒப்பிட்டு காண்பிக்கப்பட்டது இப்ப சிலர் தங்களுடைய சொல்லுவோம் இப்ப அன்பாக நேசிக்கிறவர்களை பார்த்து கிளியேன்னு சொல்லுவாங்க ஏன் ஒரு பிராணிக்கு ஒப்பிடணும் கிளிக்கு ஒப்பிடணும் ஏன்னா கிளி வந்து அவ்வளவு அழகா

திருநாய்கள் இந்த திருநாய்களை குறித்து செல்லமாக வளர்க்கப்படுகின்ற அதுவும் இயேசு பேசும்போது இப்ப யூதர்கள் நாய்களை அதிகமாக வீடுகளில் வளர்ப்பதில்லை என்றால் அது அருவறுப்பானது என்று யூதர்களினுடைய பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் இது காணானிய பெண்ணோடு பேசுகின்றார் அதனால எனவே அந்த அந்த நாய் என்ற நாய்க்குட்டி என்பதற்கு இயேசு உபயோகித்த வார்த்தை அந்த காணானிய பெண்ணுக்கு புரியக்கூடிய ஒரு வார்த்தை அதனால நாங்க இன்று கிளியே மயிலே குயிலே என்று வர்ணிக்கின்ற விதமான ஒரு வார்த்தையாகத்தான் மூலமொழியில சரி பப்பியை விட்டுருங்க முயல் எவ்வளவு அது சல சலப்பா அழகா புசு புசுன்னு இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க முயல் குட்டிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் அங்க என்னத்தை சொல்ல விரும்புகிறார் பக்கத்துல யூத ஜனங்களும் இருக்கிறார்கள் பிறகு அதற்கு அடுத்த வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் சுட்டிக்காட்டுகிறார் யூத ஜனங்களுக்கு விசுவாசத்தை விட அந்த காணாணிய பெண்ணினுடைய விசுவாசம் அதிகமாக இருந்தது அதான் என்ன சொல்றது அந்த பிள்ளைகள் சாப்பிடும் போதே அது உண்மைதான் ஆண்டவரை இதுதான் உலகத்தில் உள்ள வழக்கம் ஆனா முதல் இல்ல இல்ல அதாவது அந்த துணுக்குகள்னா சும்மா ஏதோ ஒரு துண்டுகள் துணுக்குகள் போடுகிறோம் அந்த அர்த்தமும் அங்கு இல்லை பிள்ளைகள் சாப்பிடுகிற அதே நேரத்திலேயே கீழே விழுகிற சாதம் அது நீங்க நாம அந்த அதை லிட்ரலாக நீங்க ரொம்ப கூட பா நம்முடைய மொழி வழக்கில் பார்க்குறீங்க அங்கே நே ஏசு என்னத்தை சொல்ல வாரண்டா பிள்ளைகள் சாப்பிடுற நேரத்திலேயே இந்த செல்ல பிராணிகளும் சாப்பிடுந்தானே என்று கேட்குறேன் அப்படி தான் அவன் சொல்கிறேன் அதே நேரத்தில் அப்ப அதாவது இயேசுவினுடைய ஊழியம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்ரவேல் மக்களை மையமாக கொண்டதாக இருந்தது ஆமாம் அதற்காக அவர் மற்ற இன மக்களுக்காக ஊழியம் செய்ய வரவில்லை என்பதல்ல அந்த ஊழியத்தை அவர் தம்முடைய பனிரெண்டு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார் அதனால் தான் அவர்கள் எல்லா இடத்திற்கும் போனார்கள் அவர் தம்முடைய காலகட்டத்தில் அந்த பூகோள ரீதியான ஒரு எல்லைக்குள் தம்முடைய ஊழியத்தை வைத்திருந்தார் ஆனால் இந்த பெண் அந்த நேரத்திலேயே தானும் இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அந்த வாஞ்சையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்தார் இதில் வந்து ஒன்று புரிகிறது இந்த பழைய காலத்தில் அவர்கள் எழுதின இந்த கிரேக்க மொழி எப்ரேர் மொழியெல்லாம் எதுவும் எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லை நாங்கள் இன்று வந்து ஆங்கிலத்திலும் சரி தமிழ்லேயும் சரி தமிழில் ஒரு அளவுக்கு புராண மொழி என்றனால சில வார்த்தைகளுக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன ஆங்கிலத்தில் இருக்கிறது அவ்வளவு ஆழமான மொழி இல்லை அது ஆனால் இந்த எப்ரேர் மொழியில நாய்க்கு வந்து ரெண்டு விதமான சொல் அடிமைக்கு ஆறு சொற்கள் இருக்கிறது அடிமைக்கு ஆறு என்ற என்றால் தமிழ் வளமான மொழி என்று ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்றதற்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்ப இங்கிலீஷ்ல வந்து இப்ப நான் யாரையும் பார்த்து சொல்லலாம் என்னுடைய மனைவியையும் பார்த்து சொல்லலாம் வியூன்னு சொல்லலாம் அம்மாவையும் பார்த்து சொல்லலாம் வியூன்னு சொல்லலாம் அங்கிளையும் பார்த்து சொல்ல யாரையும் லவ்வென்னு ஒரு சொல்ல சொல்லல ஆனா தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்லை அந்த விதமா சொல்ல முடியாது அம்மாவை வந்து அம்மாவை காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டோம் அப்ப காதலுக்கு தனியான ஒரு வார்த்தை இப்ப கிரேக்க மொழியிலும் அந்த விதமாகத்தான் ஒரு படி மேலாக இருக்கிறது அதனால தான் இந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் எடுத்தோம் இப்போ எடுத்தோம் கவுத்தோன்னெல்லாம் இருக்க முடியல எல்லாம் எடுத்து பார்த்து இது ஏன் இப்படி இருக்கிறது ஏன் அப்படி யாருக்காவது ஏதாவது சந்தைகள் அப்போ சந்தைகள் வந்தால் இப்படி தான் இருக்கும்ன்றது நீங்கள் உடனடியாக முடிவெடுக்காமல் தயவு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள் நிச்சயமாக பாஸ்டர் மூலமாக உங்களுக்கு அதற்கான கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் எடுத்து தருவோம் இந்த நீ மிக நீண்டமான இந்த பாகங்களை பாகம் இரண்டு ஒன்று இதற்கு முன்பாக ஒளிபரப்பாக இருக்கிறது அதை அவற்றையும் வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சிகளில் உங்களுடன் பயந்து இருக்கின்றோம் உங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய அனுபவங்களை இதை பார்த்து எப்படியாக இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்